Hi friends, welcome and welcome to engavettusamayal. நாம இன்னைக்கு வந்து பூண்டு கார குழம்பு எப்படி வைக்கணும்ன்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாக் டவுன் நேரத்துல சில நேரம் நம்ம வீட்ல காய் இல்லாம போயிடும். ஆனா எப்பயுமே நம்ம வீட்ல வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே இருக்கும். இந்த வெங்காயமும் பூண்டும் நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருளாகும். அதாவது பூண்டுலயே வெங்காயத்தை நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உள்ள குணங்கள் இருக்கு. அந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வச்சு ஒரு கார குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு கப் போல பூண்டு, அரை கப் போல சின்ன வெங்காயம், ஒரு நாட்டு தக்காளி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2-3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், எலுமிச்சம் சைஸ் அளவு, ஊற வச்ச புளி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பூண்டு நம்ம சேர்க்குறனால இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. இப்போ வந்து கடுகு வெடித்தோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வச்சுருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டியும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மசியாக அதை வந்து வேக வச்சுடுங்க. சிம்மில் தக்காளி வந்து நல்லா குழைய வெந்துடும். இப்போ வந்து நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி வந்து அதில் கரைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு அதை மூடி போட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான பூண்டு கார குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம மத்தியானம் சாதத்துக்கு போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.